கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக குட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ நமக்கு நல்லா தெரியும், கடந்த வாரத்திலிருந்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12 அதிகாரத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 12 அதிகாரத்திலிருந்து நம்ம 4th வியூவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நமக்கு நல்லா தெரியும், வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்திலிருந்து 14 அதிகாரம் வரைக்கும், 14 அதிகாரத்தினுடைய தொடக்கம் வரைக்கும் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷ யுக வரலாற்றினுடைய 5 வகையான கோணங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் 3 கோணங்களை ஏற்கனவே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 சபைகள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள் என்கிற கோணத்தை நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அதன் அடிப்படையில் இப்பொழுது நாம 4வதான சுவிசேஷ யுக வரலாற்றினுடைய கோணத்தை என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறோம். இந்த 4வது கோணத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த உமன் டிராகன் அண்ட் த ஃபால்ஸ் மைக்கேல், ஸ்திரீ வலுசர்பம் மற்றும் கள்ள மிகாயில் அப்படின்னு கூட இந்த 12 அதிகாரத்திற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைப்பை வைக்கலாம். ஸோ நம்ம வெளிப்படுத்த விசேஷம் 12 அதிகாரம் 1 வசனத்தினுடைய அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனை நம்ம கடந்த வாரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோம். ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது, ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா ஒரு பெரிய அடையாளம் எங்க காணப்பட்டதாம்மா, வானத்தில் காணப்பட்டது அப்படின்னு என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். ஸோ நமக்கு நல்லா தெரியும், வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் அப்படின்னு சொன்னாலே இது முற்றிலும் சிம்பாலிக் லாங்குவேஜை உடைய ஒரு புஸ்தகம், முற்றிலும் அடையாள பாஷைகளால் நிறைந்த ஒரு புஸ்தகம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும். அடையாள பாஷைகளால் நிறைந்த ஒரு புஸ்தகம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அதே சமயத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தில் கூட இந்த வரக்கூடிய ஸ்திரீ யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம போன வாரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோம். ஸோ அது யார் அடையாளப்படுத்துறாங்க, உண்மையான சபையா அல்லது வேசி மார்க்கத்தை அடையாளப்படுத்துறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம ஏற்கனவே எதை குறித்து பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்திரீ யாரை அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் அப்படின்னா, பேசிக்லலாம் அது கிறிஸ்துவின் சபையை அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு விளக்கத்தை பார்த்துருக்கோம். அந்த விளக்கம் தவறு கிடையாது, அந்த விளக்கம் கூட என்னதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிதான். பட் இருந்தாலும் நாம வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 17 வசனத்தை நாம் எடுத்து பார்க்கும்பொழுது, அந்த ஸ்திரீயினுடைய சந்ததிக்கு விரோதமாக இந்த வலு சர்பம் யுத்தத்திற்கு போயிடுச்சு அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அந்த ஸ்திரீயினுடைய சந்ததி எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு 17 வசனம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஸ்திரீயினுடைய சந்ததி தான் கிறிஸ்துவின் சபையை அடையாளப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அப்படின்னா இந்த ஸ்திரீ யாரை அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா போய் பார்த்தோம்னா, இந்த ஸ்திரீ சாரால் உடன்படிக்கை அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக உடன்படிக்கை அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், சபைன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஏன்னா உடன்படிக்கை, சாரால் உடன்படிக்கை இல்லாமல் சபை இல்லை, சபை இல்லாமல் சாரால் உடன்படிக்கை இல்லை அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல யோவான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அடையாளத்தை எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் பார்க்குறார். ஸோ நமக்கு நல்லா தெரியும், வானம் என்பது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத ரீதியான உலகத்தை அது அடையாளப்படுத்துது. ஸோ அப்படின்னா மத உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறார். அந்த மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மத ரீதியான உலகத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஸ்திரீ அந்த மத ரீதியான உலகத்தில் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்பாக வேற ஒரு ஸ்திரீ தான் அந்த மத ரீதியான உலகத்தில் இருந்தாங்க. அந்த ஸ்திரீ யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகார் உடன்படிக்கை, நியாயப்பிரமாண உடன்படிக்கை தான் இருந்துச்சு. இப்போ யோவான் பார்க்கக்கூடிய காட்சி எந்த காலப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷ யுக காலத்தினுடைய தொடக்கம். சுவிசேஷ யுக காலத்தினுடைய தொடக்கத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மத ரீதியான உலகத்தில் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் இல்லாத ஒரு உடன்படிக்கை அங்க வந்திருக்கு. அந்த உடன்படிக்கை தான் எந்த உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாரால் உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தோம். இந்த சாரால் உடன்படிக்கை யாரை அடையாளப்படுத்துறாங்க, அந்த ஸ்திரீயை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா சாரால் உடன்படிக்கை எதை அணிஞ்சிருக்காமா, சூரியனை அணிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும்.
அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் சூரியன் என்பதை எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சுவிசேஷ ஒளியை அடையாளப்படுத்துது. சுவிசேஷ ஒளி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்துது. அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரால் உடன்படிக்கை பெற்று எடுக்கக்கூடிய அந்த வாக்கு தத்தத்தின் வித்து என்பது எதன் மூலமாக அந்த வாக்கு தத்தத்தினுடைய அந்த வித்தை ப்ராமிஸ்டு சீடை பெற்று எடுக்க போறாங்கன்னா கிறிஸ்துவையும் சபையும் இந்த சாரால் உடன்படிக்கை எதன் மூலமாக பெற்று எடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிசேஷ சத்தியத்தின் மூலமாக. ஸோ அப்படின்னா கிளியரா இந்த சுவிசேஷ சத்தியத்தினுடைய இந்த வெளிச்சமான இந்த சத்தியங்களின் மூலமாக தான் இந்த சாரால் உடன்படிக்கையானது யாரை பெற்றெடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை பெற்றெடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்குத்த சந்ததியை பெற்றெடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும். இதை ஒருவேளை நம்ம சபை அப்படின்னு வைத்துக் கொண்டோம்னா இந்த ஸ்திரீயை இதை எப்படி கூட சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபையானது யாரை தரித்து கொண்டிருக்குது கிறிஸ்துவையே தரித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விளக்கம் சொல்றதும் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறும் ஆகாது. பட் நம்ம டீப்பாக பார்க்கும்பொழுது இந்த ஒரு விளக்கத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். அதே சமயத்தில் இந்த இடத்துல இந்த ஸ்திரீ எதன் மேலே நின்று கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவு மீது என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்று கொண்டிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல மூன் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை அது அடையாளப்படுத்துது. தீர்க்க தரிசன மற்றும் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்துது. அப்படின்னா கிளியராக நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரால் உடன்படிக்கை எந்த ஃபவுண்டேஷனில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண உடன்படிக்கையினுடைய ஃபவுண்டேஷனில் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண உடன்படிக்கையினுடைய அநேக நிஜம் எங்கே தான் நமக்கு நிறைவேறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவேறுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படின்னா ஒரு பாயிண்ட் நமக்கு நல்லா தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சபையானது எதன் மூலம் எதனுடைய தீர்க்கதரிசிகளுடைய ஃபவுண்டேஷன்லையும் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எபேசியரில் படிச்சிருக்கோம். புரிச்சுங்களா? தீர்க்கதரிசிகளுடைய ஃபவுண்டேஷன்லையும் சபையானது கட்டப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம எங்கே படிச்சிருக்கோங்க? எபேசியர்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கோம். ஸோ அப்படின்னா கிளியரா இந்த ஒரு மூணுக்கு மேலே இருக்கிறது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சபையானது எதனுடைய ஃபவுண்டேஷனில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபவுண்டேஷன் எதுவும் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துடைய ஃபவுண்டேஷன்லையும் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதே சமயத்தில் கிறிஸ்துவின் சபையானது எதற்கு உட்பட்டதும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டது இல்லைன்றதும் இந்த ஒரு அடையாளத்தின் மூலமாக நமக்கு ப்ரூஃப் ஆகுது. ஏன்னா ஆதிகால நிறைய பழைய ஏற்பாட்டு வசனங்களில் ஒரு பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயம் எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா அதை மேற்கொள்றதை அடையாளப்படுத்து. அப்படின்னா சாரால் உடன்படிக்கையின் மூலம் வரக்கூடிய கிறிஸ்துவின் சபையானது எதை மேற்கொண்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண கட்டளைகள். நியாயப்பிரமான கட்டளைகளுக்கு யார் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய லிட்டரலான எழுத்துக்களுக்கு கிறிஸ்துவின் சபையானது சாரால் உடன்படிக்கையின் மூலம் வரக்கூடிய கிறிஸ்துவின் சபையானது கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுதான் இந்த ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கணும். அதே சமயத்தில் 12 நட்சத்திரங்கள் யார் அடையாளப்படுத்துதுன்னா நமக்கு நல்லா தெரியும். இந்த சிம்பாலிசம்னா நமக்கு நல்லா தெரியும். அது 12 அப்போஸ்தலருடைய போதனைகளை அடையாளப்படுத்துது. 12 அப்போஸ்தலருடைய போதனைகள் அது அடையாளப்படுத்துது அப்படின்னா நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக 12 நட்சத்திரங்களையுடைய கிரீடம் இருந்தன அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரால் உடன்படிக்கைக்குள்ள வரக்கூடிய அந்த சந்ததி எப்பொழுது அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக மாறி கிரீடத்தை பெறுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 அப்போஸ்தலர்களுடைய சிந்தனைகளை பெறும்பொழுது தான். இந்த 12 அப்போஸ்தலருடைய சிந்தனைகள் நமக்கு எங்கே இருக்குங்க? புதிய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கு. அப்படின்னா இந்த புதிய ஏற்பாட்டினுடைய போதனைகளை எப்போ ஒருத்தர் பர்ஃபெக்டாக கடைபிடிக்கிறாங்களோ அப்போதான் இந்த சாரால் உடன்படிக்கைக்கான அந்த ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பாராக யார் மாற முடியும்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாற முடியும். ஸோ அப்படின்னா கிளியராக நமக்கு தெரியுது இந்த 12 நட்சத்திரங்கள் என்பது 12 அப்போஸ்தலருடைய போதனைகள். இந்த 12 அப்போஸ்தலருடைய போதனைகள் தான் 12 அப்போஸ்தலருடைய போதனைகள் தான் யாருக்கு லைட்டை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபைக்கே வெளிச்சத்தை கொடுக்குது. அப்படின்னா ஒருத்தர் உண்மையாக கிறிஸ்துவின் சபையாக மாறணும்னா அவங்க இந்த 12 அப்போஸ்தலருடைய இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற முடியும். அப்படின்னா சிம்பிளாக ஒரு விஷயம் நமக்கு என்ன புரியுதுங்க, என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவின் சபையானது யாரையே தரித்துக்கொள்ளுது? கிறிஸ்துவையே தரித்துக்கொண்டது. இட் மீன்ஸ் காஸ்பல் லைட்டை மூலம் தான் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபை டெவலப் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அதே சமயத்தில்
நியாயப்பிரமாணத்தை ஃபவுண்டேஷனாக வச்சுருக்கு. அதே சமயத்தில் ஃபவுண்டேஷனாக இருக்கிறதுனால இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டது என்று என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா கிறிஸ்துவின் சபையானது நியாயப்பிரமாண கட்டளைகளை அவங்க எழுத்தின்படி நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த 12 அப்போஸ்தலருடைய வெளிச்சம் வந்துருச்சு. 12 அப்போஸ்தலருடைய வெளிச்சத்தின் மூலமாக தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜெயம் கொள்ளக்கூடிய வகுப்பாராக மாறப்போகிறாங்கன்றதை காட்டுறதுனால தான் இந்த 12 நட்சத்திரங்களை உடைய கிரீடத்தை இந்த அம்மா என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அணிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அடுத்த வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:2. வெளிப்படுத்தின விசேஷம் 12:2. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், இது எல்லாமே முற்றிலும் சிம்பாலிக் லாங்குவேஜ். அப்படின்னா அவள் கர்ப்பவதியாக இருந்து, யார் கர்ப்பவதியாக இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்திரீ இப்போ கர்ப்பவதியாக இருக்குதாமா. அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், உடன்படிக்கைக்கு பிள்ளைகள் வரும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். நம்ம 3 உடன்படிக்கைகள் பாடத்தில் கூட நம்ம தெளிவாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ அப்படின்னா அந்த 3 உடன்படிக்கைகளும் 3 ஸ்திரீகளை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. உதாரணத்துக்கு இந்த அம்மா இந்த இடத்துல கர்ப்பவதியாக இருக்குது, பிரசவ வேதனை அடையுது, பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரால் உடன்படிக்கையானது ஒரு பிள்ளையை பெற வேண்டும் என்று என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது யோசிச்சிருக்கு. ஆனால் அது நினைச்சபடி என்ன பண்ணக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதிர்பார்த்த பிள்ளை இனிஷியலாக என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலை. அதற்கு மாறாக ஒரு கள்ள வித்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஆனா இறுதியா உண்மையான வித்த சாரால் உடன்படிக்கை பெற்று என்ன பண்ண போகுது, எடுக்க போகுது. அதுதான் 17 வசனத்தில் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியரா பார்த்திருக்கோம். அப்படின்னா உடன்படிக்கையை நாம் எடுத்துக்கொண்டோம்னா அது நினைக்காத ஒரு சந்ததியை கூட என்ன பண்ணிருதுன்னா கொண்டு வருது. உதாரணத்திற்கு நாம நியாயப்பிரமாண உடன்படிக்கை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம எடுத்துக்கலாம். ஸோ நியாயப்பிரமாண உடன்படிக்கை ஆக்சுவலாக அது எதிர்பார்த்த வித்து, நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் மூலம் எதிர்பார்த்த அந்த ஒரு லெஜிட்டிமேட் சீடு வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க கிட்ட என்ன ஆகலை, வரலை. அதுக்கு பதிலாக இஸ்ரேல் ஜனங்க எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்ல வித்தாக தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாறிட்டாங்க. ஆனால் நியாயப்பிரமாண உடன்படிக்கை நல்ல வித்தையும் நியாயப்பிரமாண உடன்படிக்கை பெற்று எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் தான் நம்முடைய நியாயப்பிரமாணத்தை முழுவதும் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிஞ்சார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா கிளியரா நியாயப்பிரமாண உடன்படிக்கையே 2 விதமான ஒரு அவுட்புட் என்ன பண்ணியிருக்குன்னா கொண்டு வந்திருக்கு. ஒரு அவுட்புட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ் எ குட் சீட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நியாயப்பிரமாண உடன்படிக்கையை அது எதிர்பார்த்த ஒரு ஃப்ரூட்டை யார் காட்டல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் காட்டலை. அதே மாதிரி தான் சாரால் உடன்படிக்கைக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு குரூப்பு சாரால் உடன்படிக்கை எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யாது. சாரால் உடன்படிக்கை எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யாது. அந்த வித்து தான் கள்ள வித்து. ஆனால் சாரால் உடன்படிக்கை எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்தை செய்கிறது தான் சாரால் உடன்படிக்கைக்குள்ளேருந்து வரக்கூடிய சந்ததி. அப்படின்னா அந்த ஸ்திரீயினுடைய சந்ததி யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள் தான் ஸ்திரீனுடைய சந்ததி. ஆனால் இனிஷியலாக இந்த ஸ்திரீ எதிர்பார்க்காத ஒரு பிள்ளை என்னாயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஆதிகால சபையிலேயே அது என்னாக ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அப்படின்னா இனிஷியலாக முதல் இந்த ஸ்திரீக்குள்ளேருந்து வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்சைல். அதுதான் 5 வசனத்தில் பார்க்குறோம், சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேன்சைல்டு நம்ம நல்லாலாம் தெரியும், இது போப்பு மார்க்கத்தை அது அடையாளப்படுத்துது. அப்படின்னா இனிஷியலா சாரால் உடன்படிக்கை கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இருந்து, ஏன்னா கிறிஸ்டியானிட்டினே ஒரு வகையில எதுக்குள்ளிருந்து வந்தது தான், சாரால் உடன்படிக்கைக்குள்ளிருந்து வந்தது தான். ஸோ கிறிஸ்டியானிட்டிக்குள்ள ஒரு நல்ல சீடு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தா அது என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்ல சீடு என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரல. அதுக்கு பதிலாக இந்த அம்மா வயிற்றுக்குள்ள எது வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன் சைல்டு, நான் பிள்ளை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போப்பு மார்க்கம்.
அந்த கலையான வகுப்பார் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல கிளியராக தெரியுது, அது எதிர்பார்த்த ஒரு சந்ததி இனிஷியலாக என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரல. அதனால தான் அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு என்ன பண்ணுதுங்களாமா, அலறுது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் இந்த ஸ்திரீ உண்மையான சரியான சந்ததியும் இறுதியில் என்ன பண்ணிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்று எடுத்துருது. கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேருந்து உண்மையான வித்து என்ன ஆயிருதுங்க இறுதியாக வந்துருது அப்படின்றதும் பார்க்குறோம். 17 வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:17. அப்பொழுது வலுசர்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போ. அவளுடைய சந்ததியான அப்படின்னா இந்த ஸ்திரீக்கு ஒரு நல்ல சந்ததியும் இருக்குது. அந்த சந்ததியை பெற்று எடுக்கணும்னா இந்த ஸ்திரீ என்ன பண்ணுச்சுன்னா விரும்பிச்சு அந்த நல்ல சந்ததி என்ன பண்ணுவார்களாமா, தேவனுடைய கற்பனையை கை கொள்வார்களாமா, இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன பண்ணுவாங்களாமா, சாட்சி கொடுப்பாங்களாமா. யாரு அவங்க தான் இந்த ஸ்திரீனுடைய சந்ததி அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அப்படின்னா அவளுடைய சந்ததியா இருக்கக்கூடிய இவர்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையான கிறிஸ்துவின் சபை. இவங்க தான் உண்மையான கிறிஸ்துவின் சபை. ஆனா இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த சாரா உடன்படிக்கைக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் வந்தது வாக்குத்தத்தை சுதந்திரிக்காத மோசமான சந்ததி. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெளியே வர்றது என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரால் உடன்படிக்கைக்கே கீழ்படியாத ஒரு சந்ததி. அதனால தான் இந்த ஸ்திரீ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு அலறுது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் இறுதியாக இந்த அம்மா பெற்றெடுக்குது பாருங்க, ஸ்திரீயினுடைய சந்ததி உண்மையான சந்ததி, அவங்க தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாக இருக்கக்கூடிய அவளுடைய சந்ததி அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படின்னு இறுதியாக வரக்கூடிய சந்ததி உண்மையான சந்ததி தான் இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பெற்றெடுக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படின்னா கிளியரா இதுக்கு நமக்கு நிறைய பைபிள் எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ன் எப்பொழுதும் வாக்குத்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்து வாக்குத்தத்தை என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரித்து கொள்ள மாட்டாங்க. உதாரணத்துக்கு யாக்கோபு தான் உண்மையான சந்ததியாக இருந்தார், அவர் ரெண்டாவதாக தான் பிறந்தார், ஃபர்ஸ்ட் யார் தான் வெளியே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசா. அதே போல் இஸ்மவேல் ஐசக்கு கூட நாம் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ஆபிரஹாமுடைய முதல் பிள்ளை இஸ்மவேலாக இருந்தாலுமே கூட வாக்குத்தத்தின் பிள்ளையா யார் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தின் பிள்ளையா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு. ஆனால் வந்த முதலாவது வந்த இஸ்மவேல் எதற்கு தான் அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாம்சத்திற்கு தான் அவர் அடையாளத்துக்கு இருக்கிறார். வாக்குத்தத்தின் பிள்ளையாக யார் தான் அடையாளமாக இருக்கிறார் பார்த்தீங்கன்னா ஐசக் தான் அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த சாரால் உடன்படிக்கைக்குள்ளிருந்து வெளியே வந்த ஃபர்ஸ்ட் விஷயம் வாக்குத்தத்தின் பிள்ளை இல்லை, அது ஆண் பிள்ளையாக இருக்கக்கூடிய போப்பு மார்க்கம். அப்படின்னா இந்த அம்மா வருத்தப்பட்டு அலறுது பார்த்தீங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படின்னா இந்த உடன்படிக்கைக்குள்ளேருந்து இந்த ஒரு மோசமான சந்ததியை வெளியே தள்ளணும்னு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வருத்தப்பட்டு அலறி இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரால் உடன்படிக்கை பெற்று எடுக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு பிள்ளை இது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம், சாரால் உடன்படிக்கை பெற்று எடுக்க வேண்டும் என்று நினைச்ச பிள்ளை இது என்ன கிடையாது, இல்லை. அதனால இது எப்படியாவது என்ன பண்ணணும், வெளியே தள்ளணும். பிள்ளை பெரும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்படின்னா என்ன அர்த்தம், சாரால் உடன்படிக்கை எதிர்பாராத சந்ததி இது, அதனால இது வெளியே போகணும்னு தான் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா நினைச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஏன், ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு மோசமான நபர்கள் ஆதிகால சபைக்குழுவை என்ன பண்ணிட்டாங்க, உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபுல் ஃபிளெஜ்ஜாக எப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் கால சபை ஆரம்பித்த உடனே ஃபுல் ஃபிளெஜ்ஜாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:9. வெளிப்படுத்தின விசேஷம் 2:9. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அப்படின்னா இரண்டாம் கால சபைக்குள்ளவே யார் உள்ள வந்துட்டாங்கன்னா யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல். நமக்கு நல்லா தெரியும் வெளிப்படுத்தின விசேஷத்தை பொறுத்த வரைக்குமே யூதர் என்பது எதற்கான அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கான அடையாளம்.
அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லுது, ரெண்டாம் கால சபையில எப்பேற்பட்ட குரூப் உள்ள வந்துட்டாங்களாமா, தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் கிறிஸ்தவர்களா இராமல் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறவர்கள் உள்ள வந்துட்டாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, சாரால் உடன்படிக்கை பெற்று எடுக்க வேண்டும் என்று நினைச்ச சந்ததியே இது இல்லை. அதனாலதான் எப்படின்னா இதை வெளியே தள்ளணும்னு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, சாரால் உடன்படிக்கையானது வருத்தப்பட்டு அலறுது. ஆனா இறுதியாக என்ன பண்ணுது, சாரால் உடன்படிக்கை பெற்று எடுக்க போகுது, உண்மையான வாக்கு தத்தத்தின் சந்ததிய. ஆனா ஆதிகால சபையில் இப்ப ஏற்பட்ட குரூப் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டாங்க. இந்த குரூப்பை பத்தி தான் நம்ம படிக்கிறோம், மத்தேயு 13 அதிகாரத்துல கூட படிக்கிறோம். கோதுமைக்குள்ள பிசாசு என்ன பண்ணிட்டான், களைகளை என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதைச்சிட்டு போயிட்டான். கோதுமையை நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து விதைச்சிட்டு போறாரு. பட் அதுக்கு ஆப்போசிட்டா சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதுமைகளுக்குள்ள களைகளை என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதைச்சிட்டு போயிடுறான். களைகள் கோதுமை யாரு, ராஜ்யத்தின் புத்திரர்கள். களைகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தானின் புத்திரர்கள். சரிங்களா, இந்த சாத்தானின் புத்திரர்கள் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கள்ள கிறிஸ்தவர்கள், இந்த ஒரு போப்பு மார்க்கம். சரிங்களா, இப்பேற்பட்ட ஒரு போப்பு மார்க்கத்துக்குடி இந்த ஒரு சிந்தனை எங்கேயே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிகால சபையில ஆரம்பிச்சிருச்சு. ஆதிகால சபையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் ரெண்டு தேசனோடையில நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே என்ன ஆயிட்டு இருக்கு, கிரியை செய்து கொண்டிருக்குது, ஆனாலும் அதை தடை செய்கிறவன் நீக்கப்படுவதற்கு முன்பே அது என்னாகாதுன்னு பாத்தீங்கன்னா வெளியே வராது. அந்த அக்கிரமத்தின் ரகசியம் இப்போதை கிரியை செய்யுது அப்படின்றதுக்கான அதே விஷயத்தை தான் முதலாம் கால சபையிலையும் சொல்லுவாரு. என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா, நிக்கோலை மதஸ்தஸ் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க, ஆனாலும் நீங்க அவங்கள வெறுக்கிறீங்க அப்படின்னா, கிளர்ஜி லைட்டி கான்செப்ட், ஜனங்களை எல்லாம் தங்கள் கீழே வைத்து ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற மனப்பான்மை உடைய குருமார் வகுப்பார் உடைய ஒரு எண்ணம் உடையக்கூடிய ஜனங்கள் எப்பொழுதே உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிகால சபையில என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வரணும்னு சாரால் உடன்படிக்கை என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. அதனாலதான் இவங்களை வெளியே தள்ளுவதற்காக என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மா வருத்தப்பட்டு அலறுகிறது அப்படின்னு பாக்கிறோம். சோ இவங்களை குறித்து தான் நம்ம 3 என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்குறோம். வசனம் வாசிக்கலாம், 3 ஸோ 3 அப்போஸ்தலனாகிய யோவானை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதுறாங்க. ஸோ 3 எப்போ எழுதப்பட்ட புஸ்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், ரெவிலேஷன் எழுதிட்ட பிறகு எதை எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னா கிளியராக ரெண்டாம் கால சபை ஆரம்பித்த பிறகு எழுதின ஒரு நிருபம் என்று கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 3 எழுதுறாரு பாருங்க, 3 9 நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோதெரப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரையே ஏற்றுக்கொள்ளலை, அம்மா முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோதெரப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. யார, அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனப்படியினால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான் அப்படின்ற. அப்படின்னா என்ன பண்ணிருக்கிறாங்களாமா, அப்போஸ் நாங்க யோவான்லாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்லீஷாக்கு வரவே கூடாது. யாரு அப்போஸ் நாங்க யோவானே எக்லீஷாக்கு வந்து என்ன பண்ணக்கூடாதாமா, வரக்கூடாதாமா அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா இருந்திருக்கிறாரு. ஏன் அப்படி இருந்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ் நாங்க யோவான் வந்தா என்ன சொல்லி கொடுப்பாரு, சபைக்கு ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சபைக்கு சொல்லி கொடுத்துருவாரு. அதனால முதன்மையா இருக்கிறவர்களால யாரை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ் நாங்க யோவானெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அதனால அப்போஸ்டல் ஜானியே என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தடை பண்ணிருக்காங்க. நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க வராதீங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தடை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியரா அப்படின்னா என்ன கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்படின்னா இப்பேற்பட்டவர்களை சாரால் உடன்படிக்கை பெற்று எடுக்கணும்னு எதிர்பார்த்துச்சா,
இந்த எண்ணம் உடையவர்கள் தான் அந்த ஆண் பிள்ளை வகுப்பா. புரியுதுங்க நான் சொல்றது? அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் வரலனே, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பெற்றெடுக்கணும்னே சாரல் உடன்படிக்கை என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. ஆனா இப்ப ஏற்பட்ட நபர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, உள்ள என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்துட்டாங்க அப்படின்றது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான குரூப் ஆஃப் பீப்புள்லாம் வந்துட்டாங்க ஆதிகால சபையில. ஆனா இப்ப ஏற்பட்டவர்களை பெற்றெடுக்கணும்னு சாரல் உடன்படிக்கை என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. அது பெற்று எடுக்கணும்னு எதிர்பார்த்தது வாக்கு தத்தத்தின் வித்து. அதான் யோவான் எழுதுவாரு, ஒன்னு யோவான் 4:1 நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்து அறியுங்கள். மாம்சத்தில் 3 வாசிக்கிறேன். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. இப்பொழுதும் அது என்ன ஆகுதாமா, உலகத்தில் இருக்கிறது என்று என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ் நாங்கள் யோவான் இந்த இடத்துல கிளியரா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அப்படின்னா கிளியரா என்ன நமக்கு புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி ஆதிகால சபையில என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதுவாரு, அவர்கள் நம்முடையவர்கள் இல்லாததுனால அவர்கள் நம்மை விட்டு பிரிஞ்சு போறாங்க. அவங்க தான் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்றாரு. அப்படின்னா இப்பேற்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களை, அந்தி கிறிஸ்துவனா அதுக்கு நம்ம நிறைய விளக்கம் சொல்லலாம். அந்த இடத்துல லிட்ரலா மாம்சத்தின் வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடி ராங் டாக்டரின்ஸ் சொன்னவங்களும் அந்தி கிறிஸ்து தான். அதே சமயத்துல கிறிஸ்துவின் உபதேசத்தில் கிறிஸ்துவின் ஆவியில செயல்படாதவர்கள் யார் தான் பார்த்தீங்கன்னா, அந்தி கிறிஸ்து தான். அப்படின்னா கிறிஸ்துவின் ஆவி தாழ்மையின் ஆவி, எல்லாருமே சமம்னு பாக்குற ஆவி. அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளர்ஜி லைட்டின் ஆவி. இப்பேற்பட்டவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்துட்டாங்க. இப்பேற்பட்டவங்க வரணும்னு சாரல் உடன்பிறவி அடிக்க என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. அதனாலதான் பிள்ளையை பெற்றெடுக்கும்படி வலு வருத்தப்பட்ட அப்படின்ட்டு. எப்படின்னா என்ன பண்ணணும், வெளியே தள்ளணும்னு அந்த அம்மா என்ன பண்ணிருக்குன்னா, துடிச்சிருக்குது. அப்படின்னா கிளியரா பாருங்க. ஆனா இறுதியா 17 நம்ம பாக்குறோம், சுவிசேஷ யுக முடிவுல அந்த அம்மா என்ன பண்ணிருது, அது அது எதிர்பார்த்த சந்ததியானது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வந்துருது அப்படின்றதுலயும் மாற்றுக்கிறது. சோ இதுதான் ஆதிகால சபையில நடந்த இந்த ஒரு சம்பவம். ஆதிகால சபையில சாரால் உடன்படிக்கையானது வருத்தப்படுது. ஏன்னா அது எதிர்பார்க்காத விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறன்னு சொல்லிட்டு வராங்க, ஆனா அவங்க என்ன ஆகல, இல்ல. ஆனா இன்னும் வெளியரங்கமா இந்த அந்தி கிறிஸ்துனால வெளியே வர முடியல. ஏன், அதுதான் அப்போஸ் நான் எப்போல அங்க சொல்லியிருக்காரு, அக்கிரமத்தின் ரகசியம் எப்பயே கிரியை செய்து அதை தடை செய்யற ஒரு விஷயம் இருக்குது, அதை நீக்கப்படுற வரைக்கும் அது என்ன ஆகாதுன்னு வெளியே வராது அப்படின்னு பாக்குறோம். அந்த தடை செய்கிற விஷயம் எது என்றுதான் நம்ம 3 என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்குறோம். வசனம் வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 12:3. வெளிப்படுத்தின விசேஷம் 12:3. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்பம் இருந்தது. சோ இப்போ வேறொரு அடையாளத்தை, அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. அப்படின்னா வானத்துல எது காணப்படுது, மத உலகத்துல வேற ஒரு அடையாளம் என்ன ஆகுதாமா இந்த இடத்துல வருது அப்படின்றத பாக்கணும். அப்படின்னா பாருங்க இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் மத உலகத்துல இதற்கு முன்பாக எது மட்டும்தான் இருந்துச்சுன்னா நியாயப்பிரமாணம் மட்டும்தான் இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் இருக்கும்பொழுது எந்த ஒரு அரசியலும் உள்ள என்ன பண்ணலாம் வரல, எந்த ஒரு சிவில் அத்தாரிட்டியும் என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா வரல. வெறும் லேவியர்கள் ஆசாரியர்கள் மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மத உலகத்துல செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. அப்படின்னா இந்த இடத்துல திடீர்னு இந்த மத உலகத்துல, இந்த சிவிசேஷ யுகம் ஆரம்பிச்ச உடனே இந்த மத உலகத்துல இந்த ஸ்திரீ இருக்கிறாங்க, சாரா உடன்படிக்கை இருக்குது. ஆனா அந்த அம்மா எதிர்பாராத ஒரு குரூப் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த உடன்படிக்கைக்குள்ள வரன்னு சொல்லிட்டு வராங்க, ஆனா அவங்க அந்த எதிர்பார்த்த சந்ததியே இல்லை. அதே மாதிரி திடீர்னு வேற ஒரு அடையாளம் அந்த இடத்துல வானத்துல பார்த்தா சிகப்பான ஒரு வலு சர்பம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வருது. நமக்கு நல்லா தெரியும் வலு சர்பம் என்பது வெளிப்படுத்தின விசேஷத்தை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது
அரசியலை அதை அடையாளப்படுத்து, சிவில் பவரை அடையாளப்படுத்துது. சிவில் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்துது. அப்படின்னா சிவில் கவர்மெண்ட்டு எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத உலகத்தில். இது வரைக்கும் சிவில் கவர்மெண்ட்னுடைய தலையீட்டு எங்கேயே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத உலகத்திலே இல்லை. அப்படின்னா இந்த மத உலகத்தில் இந்த ஒரு சிவில் கவர்மெண்ட் ஆனது என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல வரக்கூடிய இந்த வலு சர்பம் பெரிய வலு சர்பம் அப்படின்னு இருக்குது வசனம். பெரிய வலு சர்பம் அப்படின்னா கிரேட் டிராகன், ஒரு பயங்கரமான ஒரு வலு சர்பம். அப்படின்னா ஆதிகால சபையில இருந்த ஒரு பயங்கரமான கவர்மெண்ட் எது? வேற எந்த கவர்மெண்ட்டும் இல்லாது ரோம சாம்ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. ஆனா ஒரு விஷயத்த நம்ம நல்லா கவனிக்கணும், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12:3 மட்டும்தான் சிவப்பான வலு சர்பம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். வேற எங்கேயுமே சிவப்பான வலு சர்பம் என்று இருக்காது. அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரெட் கலர் சிம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெட் கலர் சிம்பிள் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாவத்தை அது அடையாளப்படுத்துது. அப்படின்னா இந்த இடத்துல ரோம பேரரசு இருந்துட்டாலுமே அந்த ரோம பேரரசு இன்னும் கிறிஸ்தவத்தை தழுவல. நல்லா பார்க்கணும், இந்த இடத்துல நம்ம சுவிசேஷயுக தொடக்க கால பகுதியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னா சுவிசேஷயுக தொடக்க கால பகுதியில இந்த இடத்துல ரோம பேரரசானது இருக்குது. ஆனா இந்த ரோம பேரரசானது இன்னும் கிறிஸ்தவத்தை தழுவல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் அது புறஜாதி கொள்கையுடைய புறஜாதி ரோம பேரரசாக தான் என்னாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குது. அப்படின்னா இந்த ரெட் கலர் சிம்பிள் எதை அடையாளப்படுத்துதுன்னா பாவத்தை. அப்படின்னா புறஜாதி ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் எதுதான் நிறைந்திருந்தது? பாவத்தினால் மாத்திரம் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைந்திருக்கு. ஏசியா 27:1 வரக்கூடிய லேவியாத்தான் எனக்கூடிய அதுவும் எதுதான் அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரக்கூடிய சிவில் டிராகனை தான் என்ன பண்ணுதுன்னா அது அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா பிரதர், ஈகிள் தானே ரோம்னுடைய சிம்பிள், டிராகன் எப்படி ரோம்னுடைய சிம்பிள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா முதலாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையின் காலப்பகுதியிலாம் ஈகிள் தான் எதனுடைய சிம்பிளா இருந்திருக்கு, கழுகு தான் எதனுடைய சிம்பிளா இருந்திருக்குன்னா ரோமன் கவர்மெண்ட்டுடைய சிம்பிளா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஆனா எக்ஸாக்டா இந்த இடத்துல அப்போஸ்தலன் யோவான் ஏன் ரோம்னுடைய சிம்பிளை டிராகனா அடையாளப்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுது கிபி 98 கிபி 117 வரைக்கும் ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்ட ராஜா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராஜன் அப்படின்னு ஒரு ராஜா தான் என்ன பண்ணாருன்னா ஆண்டார். டிராஜன் அப்படின்ற ஒரு ராஜா இவர் என்ன செய்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகிளா இருந்த ரோம்னுடைய சிம்பிளை என்னவா மாத்திட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராகன் சிம்பிளா என்ன பண்ணிட்டாருன்னா மாத்திட்டார். ஸோ அதனாலதான் கிளியரா இந்த இடத்துல யோவான் ரோம சாம்ராஜ்யத்திற்கு ஆப்டான சிம்பிளா எதை சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பான வலு சர்பத்தை என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா சிவில் கவர்மெண்ட்டுக்கு அடையாளமாக இந்த இடத்துல சொல்றாரு. ஸோ ஆனாலும் இந்த இடத்துல அது சிவப்பு பெரிய வலு சர்பமா இருக்கிறது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் புறஜாதி ரோம சாம்ராஜ்யமாக தான் இருக்குது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எப்போ அது கிறிஸ்தவ ரோம சாம்ராஜ்யமாக மாறுதோ அதுக்கப்புறமாக அது சிவப்பு வலு சர்பமாக அது அடையாளப்படுத்தப்படவில்லை. ஆனால் எந்த இடத்துல இதுக்கப்புறமா வலு சர்பம் என்று வந்தாலே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிவில் கவர்மெண்ட் அது அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம். வசனம் வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 12:3. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்பம் இருந்தது. ஸோ கிளியரா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 7 தலைகள் இருக்குதான், 7 தலைகள், அதே சமயத்துல 10 கொம்புகள் இருக்குதான், அதே சமயத்துல தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய, முடினா முடி கிடையாது கிரவுன். அப்படின்னா இந்த சிவப்பான வலு சர்பத்துக்கு என்ன இருக்குதான், 7 தலை இருக்குதான், 10 கொம்பு இருக்குதான், அதே சமயத்துல என்னவும் இருக்குதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 7 தலைகளின் மீது 7 கிரவுனும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைகள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா இதை குறித்து நாம இந்த 7 தலைனா என்ன, கொம்புனா என்ன,
அதெல்லாம் என்னென்ன ஒன்னொன்னு என்னென்ன ஏழு தலைனா அது என்னென்ன என்பதெல்லாம் ரொம்ப தெளிவா நம்ம வெளிப்படுத்த விசேஷம் 13 அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அதை நம்ம கிளியரா என்ன பண்ணலாம் பார்த்திடலாம். பட் அதற்கு முன்பாக நம்ம எதை தெளிவா பார்த்திடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைகள் எதை அடையாளப்படுத்துது, கொம்புகள் எதை அடையாளப்படுத்துதுன்றது என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா ஹெட் பார்ட் தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு அனிமல் சிந்திக்கும் அப்படின்னா கிளியரா இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்ராஜ்யங்களை அது அடையாளப்படுத்துது. புரியுதுங்களா? சாம்ராஜ்யங்களை அடையாளப்படுத்துது, எம்பையரா அடையாளப்படுத்துது. தலைகள் எதை அடையாளப்படுத்துது, அடுத்தடுத்து வந்த எம்பையர்ஸ் அதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா எம்பையர்னா என்ன பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாம்ராஜ்யம் என்பது ஏதோ ஒரு பெரிய நாடு இல்லை, சரிங்களா? ஒரு சாம்ராஜ்யத்திற்குள்ளதான் பல நாடுகள் உள்ளடங்கி இருக்கும். ஒரு சாம்ராஜ்யம் என்பது ஒரு தனி நாடு இல்லை, பல நாடுகளை உள்ளடக்கியது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்ராஜ்யம். இந்த ஒரு சாம்ராஜ்யத்துக்குன்னு ஒரு ஃபிலாசபிஸ் இருக்கும். இந்த சாம்ராஜ்யத்தை நடத்துவதற்கு என்றே அந்த சாம்ராஜ்யத்திற்கான சில கொள்கைகளும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படின்னா அந்த சாம்ராஜ்யமே அந்த கொள்கையின் அடிப்படையில் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா செயல்படும், சரிங்களா? அதனாலதான் இந்த சாம்ராஜ்யங்களை அடையாளப்படுத்துறதுக்கு தலை என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் இந்த இடத்துல பயன்படுத்து, சரிங்களா? அடுத்தது 10 கொம்புகள் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு சாம்ராஜ்யங்களையும் ஆதரிக்கக்கூடிய வல்லமை மிக்க நாடுகளை அது அடையாளப்படுத்துது. புரியுதுங்களா? சாம்ராஜ்யத்தை ஆதரிக்கக்கூடிய வல்லமை மிக்க நாடுகளை அது அடையாளப்படுத்துது. சாம்ராஜ்யம் என்பது நாடு கிடையாது, பல நாடுகளை உள்ளடக்கிறது தான் ஒரு சாம்ராஜ்யம். அப்படின்னா அப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தை ஆதரிக்கக்கூடிய வல்லமை மிக்க நாடுகள் தான் 10 கொம்புகளை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கணும். வல்லமை மிக்க ராஜ்யங்களை தான் 10 கொம்புகளை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், ஹெட்டு தான் எதை அதாவது தலை தான் எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொம்பு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது. அப்படின்னா சாம்ராஜ்யங்கள் தான், ஒரு சாம்ராஜ்யம் தான் எதை கண்ட்ரோல் பண்ணுது, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகளை சப்போர்ட் பண்ணுது. ஆனா அந்த சாம்ராஜ்யத்துக்கு வல்லமையை கொடுக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொம்பு. ஏன்னா கொம்பு தான் எதை அடையாளப்படுத்துது, ஒரு வல்லமை அடையாளப்படுத்துது இல்லையா? அப்படின்னா அந்த சாம்ராஜ்யத்தினுடைய சித்தாந்தங்களை எல்லாம் செயல்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 கொம்புகள். அப்படின்னா ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இருக்கும். உதாரணத்துக்கு 7 தலைனா அடுத்தடுத்த காலப்பகுதிக்கு ஒரு சாம்ராஜ்யங்கள் வரும். அப்படின்னா 7 காலப்பகுதியாக 7 சாம்ராஜ்யங்களானது இருக்கும். அந்த ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திற்கும் 10 வல்லமை மிக்க நாடுகளானது சப்போர்ட் பண்ணும். அந்த ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திற்கான சித்தாந்த கொள்கைகளை அந்த சாம்ராஜ்யம் இந்த 10 வல்லமை மிக்க நாடுகள் மூலம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா செயல்படுத்தும். புரியுதுங்களா வித்தியாசம் இதுதான். அப்படின்னா தலை எதை அடையாளப்படுத்துன்னா சாம்ராஜ்யத்தை அடையாளப்படுத்தும். கொம்பு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லமை மிக்க நாடுகள் அடையாளப்படுத்து. இந்த இடத்துல 10 கொம்புகள் நமக்கு நல்லா தெரியும். அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்து, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய 10 முக்கியமான நாடுகளையும் அது அடையாளப்படுத்து. இந்த 7 தலைகளுக்கும் எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 தலைகளுக்கும் எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுன். அப்படின்னா 7 தலைகளின் மேலுள்ள கிரீடங்கள் எதை அடையாளப்படுத்துதாமா, ரோம சாம்ராஜ்யத்தின் 7 நிலைகளிலும் தனக்குரிதான ஆளுமைகளை அது பறைசாட்டுதான். புரியுதுங்களா? 7 தலைகள் மேலுள்ள கிரீடங்கள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோம சாம்ராஜ்யத்தின் 7 நிலைகளிலும் தனக்கே உரிதான அந்த ஆளுமை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அது பறைசாட்டுது. அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இந்த ரெட் டிராகன் என்ன பண்ணுதுன்னா இருக்குது. இந்த ரெட் டிராகன் எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா புறஜாதி ரோம சாம்ராஜ்யத்தை அடையாளப்படுத்து. இன்னும் ரோம சாம்ராஜ்யம் என்னவா மாறல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்கு மாறல, இது ஆதிகால சபையின் காலப்பகுதியில் பார்க்குது. அப்படின்னா இந்த ஆதிகால சபையின் காலப்பகுதியில் புறஜாதி ரோம சாம்ராஜ்யம் இருக்குது. இந்த புறஜாதி ரோம சாம்ராஜ்யம் இருக்கிற வரைக்கும் எதனால் வர முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா போப்பு மார்க்கத்தினால வர முடியல. ஆனால் இந்த புறஜாதி ரோம சாம்ராஜ்யம் என்ன பார்த்துட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வரக்கூடிய அந்த ஆண்பிலியை கொன்றலான்னு பார்க்குது.
ஏன்னா இந்த புறஜாதி ரோம சாம்ராஜ்யத்துக்கு தெரியும், இந்த ஆண் பிள்ளை மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா அதை இந்த ஆண் பிள்ளை தூக்கி சாப்பிட்றது. ஏன்னா ஆண் பிள்ளை யாரு இங்க போப்புமா இருக்கும். ஆனால் அதான் நடந்துச்சு, நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஸோ அப்படின்னா அந்த பிள்ளைய கொண்ணுறோன்னு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுது. எது இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுது. அதனால தான் இந்த புறஜாதி ரோம சாம்ராஜ்யம் இருக்கிற வரைக்கும் போப்பு மார்க்கத்தினால வெளியேறங்கமா கிரியை செய்ய முடியல. இந்த பாயிண்ட்டை தான் பவுல் ரெண்டு தெஸ்லோனிக்கு எழுதும் போது எழுதுகிறார், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது என்ன ஆகுதுங்க, கிரியை செய்யுது. அப்படின்னா இந்த வலு சர்ப்பம் யார் அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதிகால சபையின் கால பகுதியில் இருந்த புறஜாதி ரோம சாம்ராஜ்யத்தை அதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். இது அப்படியே வந்தாச்சு. இப்போ யார் யார் பார்த்தாச்சு, ஸ்திரீ யாருன்னு பார்த்தாச்சு, ஸ்திரீ யார், சாரால் உடன்படிக்கை. சாரால் உடன்படிக்கை உண்மையான வாக்கு தத்தத்தின் சந்ததியை பெற்றெடுக்கலாம் பார்க்குது. ஆனால் ஆதிகால சபைக்குள்ள அது எதிர்பார்க்காத அந்தி கிறிஸ்துவின் ஆவியோடையும் வந்துட்டாங்க. அதனால அவங்க எப்படின்னா வெளியே தள்ளணும்னு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா யோசிக்குது. அந்த அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிறதா மேன் சைல்டு, அது 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 எதிர்பார்க்காத ஒரு விஷயம். சாராளுக்கவுடன் அப்பேற்பட்ட ஒரு பிள்ளை என்ன பண்ணணுங்க, பெற்றெடுக்குன்னு எதிர்பார்க்கல. ஆனால் அப்பேற்பட்ட பிள்ளை மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா யாருக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறஜாதி ரோம சாம்ராஜ்யத்துக்கு பெரிய ஆபத்து. அதனால தான் இந்த புறஜாதி ரோம சாம்ராஜ்யமானது அப்படியே என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்துல வந்து நிற்குது. அந்த புறஜாதி ரோம சாம்ராஜ்யம் தான் எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வலு சிகப்பான வலு சர்பத்தை அது அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்துட்டோம், எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப அடுத்தது நான்காம் வசனத்துல என்ன நடக்குதாமா, அதின் வால், எதின் வால், இந்த வலு சர்பத்தினுடைய வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம், பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இப்ப நாம் என்ன அடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வலு சர்பத்தினுடைய வாது வானத்தினுடைய நட்சத்திரங்கள் இருக்காமா, அந்த வானத்தினுடைய நட்சத்திரங்கள்ல மூன்று பங்கு இருக்காமா, அதுல ஒரு பங்கு இழுத்து பூமியில தள்ளிச்சாமா. அப்படின்னா வலு சர்பம் பூமியின் மேல் இழுத்து தள்ளிட்ட அந்த நட்சத்திரங்கள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்ற ஒரு காரியத்தை தேவனுக்கு சித்தமா இருந்தா நாம் வரக்கூடிய வாரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய தொடர்ச்சி எதோடைய சீக்வன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படியே பார்க்கலாம். இப்போ நம்ம ஆதிகால சபையுடைய காட்சியை பார்க்குறோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சபையினுடைய சரித்திரத்துக்குள்ள என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகிறோம். ஸோ இதோடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். பொறுமையோடு கேட்டிருந்த மனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள்.